இருக்கா இல்ல போதும் நான் உங்ககிட்ட நிதி கேட்டு வந்தது என் முட்டாள்தனம் அந்த சாராய சாம்ராஜ்யம் எதுக்கிறதுக்கு உங்க தயவு தேவையில்லை அட மோகன் நில்லுப்பா தலைவரே நான் இனிமே உங்களை இந்த ஆபீஸ்ல சந்திக்க மாட்டேன் நம்ம அடுத்த சந்திப்பு அசம்பிளில தான் தலைவர் ராஜ்மோகன் தலைவர் ராஜ்மோகன் தலைவர் ராஜ்மோகன் தலைவர் ராஜ்மோகன் சகோதரர்களே ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்போம் ஏகபோக சாராய முதலாளிகளை ஒழிப்போம் கள்ளச்சாராயம் லாரிகளில் வருகிறது மறியலை நடத்துங்கள் அறப்போரை தொடங்குங்கள் தலைவர் ராஜ்மோகன் தலைவர் ராஜ்மோகன் அறப்போர் மன்னன் ராஜ்மோகன் எல்லாரும் தைரியமா இருங்க பயப்படாதீங்க காரணங்களினால் குற்றவாளியாக கருதப்படும் சாம்ராஜிக்கு இந்த கோர்ட் 2 லட்சம் ரூபாய் முன்ஜாமீனில் இடைக்கால விடுதலை அளிக்கிறது வழக்கு முடியும் வரை சாம்ராஜ் இந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது மக்கள் தொண்டர் ராஜ்மோகன் ஏழை பங்காளர் ராஜ்மோகன் மாத்தேக்கா மாவீரன் ராஜ்மோகன் 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 கண்ணிய தலைவர் என்று இருந்திருந்தால் தம்பி ராஜ்மோகனே தன் வாரிசாக தேர்ந்தெடுத்திருப்பார் கண்ணிய தலைவர் என்று இருந்திருந்தால் இந்த கண்ணியவானை புண்ணியவானை நாடே தன் வீடு மக்களே தன் குடும்பம் அதனால் கல்யாணமே வேண்டாம் என்று தியாக வாழ்வு வாழும் இந்த செம்மலைத்தான் தேர்ந்தெடுத்திருப்பார் ராஜ்மோகன் உத்தமர் உயர்ந்தவர் அறிவாளி உழைப்பாளி ஆகவே உங்கள் பொன்னான வாக்குகளை குத்துவிளக்கு சின்னத்தில் முத்திரையிட்டு நம்பி ராஜ்மோகனையே ஆதரியுங்கள் ராஜ்மோகன் மோகன் தியேட்டர்ல புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு கூட்டத்தை பாத்தியா அமண்டா ராஜா உள்ள போனா ஏதாவது கிடைக்கும் வா போலாம் சார் சார் தேட்டர்ல கூட்டம் அதிகமா இருக்கு சார் நான் டிக்கெட் வாங்கி தரேன் சார் வேண்டாம்ப்பா சார் சார் நான் வாங்கி தரேன் சார் இல்லப்பா நாங்க ஏற்கனவே ரிசர்வ் பண்ணிட்டோம் நீ போ தெரியாதா விச்சு போட ராஸ்கல் எடுற பர்ஸ் பர்ஸ் நான் எடுக்கலங்க பிப்பை அடிங்க வயச பாரு உனக்கு பர்ஸ் எடுற மரியாதையா நான் எடுக்கல சார் எங்க வச்சிருக்க தெரியாது சார் தெரியாதா எங்க வச்சிருக்க பர்ஸ் எடு மரியாதையா என்ன விட்டுடுங்க சார் உண்மை சொல்றடா இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடுவேன் அம்மா அம்மா என்ன விட்டுடுங்கம்மா நான் உண்மைய சொல்லிறேன் பர்ஸ் நான் எடுக்கல அதோ அந்த பையன் தான் எடுத்தான் டேய் எங்கடா பர்ஸ் தெரியாது சார் பொய்யா சொல்ற திருட்டு ராஸ்கல் சொல்லு எனக்கு தெரியாது சார் பின்ன அவன் எடுத்தானா அது உனக்கு தெரியாது பாஸ்கர் உண்மையை சொல்லிடுறா இல்லன்னா அடிச்சு பின்னிடுவேன் அடிக்கிறதுக்கு எல்லாம் ரூல் சொல்லு சார் ரூல்ஸா பேச பர்ச இந்த பையன் எடுக்கல கமலா பேசாமிரு இல்லீங்க பர்ச இந்த பையன் பேசாமிரு உண்மையை சொல்றியா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் எழுத்துட்டு போட்டா கான்ஸ்டபிள் 1 மினிட் என்ன மலை சார் நீங்க இறங்குற போதே பர்ச கீழே போட்டுட்டு
பாவம் இந்த சின்ன பையனை போட்டு தொந்தரவு பண்றீங்களா? இந்தாங்க. இல்லங்க, இந்த பைய பர்ஸ் எடுத்து நான் கண்ணால சரியா இருக்கான்னு பாத்துங்க சார். ஓகே தம்பி. அதே நேரத்தில் அவன் சாமர்த்தியத்தை பாத்தியா? இவன் திருடிட்டு அவன் மேல பழிய போட்டான் பாரு. தன்னை யோகியன்னு காட்டிக்கிட்டு அடுத்தவனை காட்டி கொடுத்தானே, இவன் தாண்டி அரசியலுக்கு ரொம்ப கரெக்ட். என்ன பாஸ், திருட்டு பையில தோல்ல கைய போட்டு கூட்டு வரீங்க? நம்ம கடத்தல் பிசினஸுக்கு இவன் தான் கரெக்டான பேர். எப்படி பாஸ் சொல்றீங்க? பார்ட்னரை காட்டி கொடுக்கல, அதே சமயம் பதிக்கிற பொருளையும் காட்டி கொடுக்கல. போலீஸ தைரியமா ஃபேஸ் பண்ண, இந்த த்ரில்லு இந்த தில்லு இது ரெண்டும் தான் நம்ம தொழிலுக்கு தேவை. ஏன் தம்பி, நல்ல புத்திசாலியா இருக்க, எதுக்கு காட்டி கொடுக்கறவன ஃப்ரெண்டா வச்சிருக்க? இனிமே அவன் ஃப்ரெண்ட் இல்ல, அவன் செஞ்சதை மறக்கவே மாட்டேன், பழி வாங்கியே தீருவேன். சபாஷ், உங்ககிட்ட தன்மான உணர்ச்சி இருக்கு, நீ கண்டிப்பா பெரிய ஆளா வருவ. பழைய பிக் பாக்கெட் இப்ப பாலிட்டிஷியனா? தூள்மா, இடுப்புல துண்டை கட்டிட்டு காந்தி சுதந்திரம் வாங்கினதுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். மச்சான், நீ ஜெயிப்பமா. நடந்து முடிந்த குமரன் நகர் சட்டசபை இடைத்தேர்தலில் மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் திரு ராஜ்மோகன் 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மக்கள் தேசிய கட்சி தலைவர் தலைவர் ராஜ்மோகன், எம்எல்ஏ ராஜ்மோகன், மக்கள் தேசிய கட்சி தலைவர் தலைவர் ராஜ்மோகன், மதேக மாவீரன் தலைவர் ராஜ்மோகன், எம்எல்ஏ ராஜ்மோகன், மதேக மாவீரன் தலைவர் ராஜ்மோகன், மதேக மாவீரன். சுத்தையா, ஒரு தடவை அரத்தி எடுத்து எம்எல்ஏ ஆயிடுவாங்க, ரெண்டு தடவை அரத்தி எடுத்து மந்திரி ஆயிடுவாங்க, மூணு தடவை எடுத்து பிரதமர் ஆயிடுவாங்க. தம்பி, வலது கால எடுத்து வச்சு உள்ள போங்க. மக்கள் தேசிய கட்சி தலைவர் எம்எல்ஏ ராஜ்மோகன். சின்ன பிள்ளை, நான் போய் பாட்டிக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பாக்குறேன். சரிம்மா, வாயா, தட்ட கொடுத்துட்டு வாயா. தட்டு நம்மளது இல்லையா? இதுக்குதான் தட்டெல்லாம் கையில எடுக்க கூடாதுங்கிறது. இவனுங்களுக்கெல்லாம் ஒரு கோடி. சாராய் சக்கரவர்த்தி சாம்ராஜ். சொல்லுங்க ஒளியானு, வேலை இல்லா திண்டாட்ட காலத்துல இப்படி ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னா அதை பயன்படுத்திக்க வேண்டியதானே? உழைக்கவா போறீங்க, உழை எடுத்தானே போறீங்க? என்ன ஒழிகன்னு சொல்றதுனால உங்களுக்கெல்லாம் ஒரு நாலு காசு கிடைக்குன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. சரி விட்டுருங்க. தம்பி, எவ்வளவு கேமரா வச்சிருக்கீங்க? அடிக்கடி எடுக்காதீங்க, ரிப்பேர் ஆயிடும். நம்ம ஜனங்க ரொம்ப நல்லவங்க, மேடையில ஏறி எதை எவன் சொன்னாலும் உடனே நம்பிடுவான், கைய தட்டிடுவான். அப்படித்தான் இருக்கு, அப்பதான் நமக்கு வசதி. உள்ள வரலாமா? குட்மா, எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் கூட என்ன பார்த்து மரியாதை எந்திரிச்சிட்டியா? ரெஸ்பெக்ட்ல எந்திரிக்கல, காலுக்கு ரெஸ்ட் கொடுத்தது போதும்னு எந்திரிச்சேன். வெரி வெரி குட், நல்லா சமாளிக்கிற பாத்து, அரசியல்வாதி இல்லையா? அப்புறம் சார், எல்லாரும் அப்படியே கொஞ்சம் காத்தாட வெளியே போயிட்டு வரீங்களா? ஒண்ணு இல்ல, பழைய ஃப்ரெண்ட்ஸ் வாடா போடணும் பேசிக்குவோம். ஓ, ஜாலரா போடணும் இல்ல, ஜுஞ்சக் தட்டுனா அப்புறம் வந்துட்டு. என்ன விஷயமா வந்த? ஆமா, என்னது சாராய தொழிக்க போறோம்னு ஒரு ஸ்டண்ட்? எல்லாரையும் பிடிச்சி ஏன் மேலே கேஸ் போட்டு சாராயத்தை ஒழிக்கத்தான் போறேன். ஏமா, டேஸ்ட் நல்லா இல்லையா இல்ல சுதி ஏறலையா? ஷட் அப், குத்தல் பேச்சு வேண்டாம். உனக்கு குறுக்கு புத்தி வேண்டாம்டா. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா குப்பத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த பிச்சைக்கார பசங்க தானே. நீ படிச்ச கடி, நான் படிக்காத கடி, நீ அரசியல் திருட, நான் நிற திருட, தட் இஸ் த டிஃபரன்ஸ் மா. டேய், நிற்கறவோ ஏதாந்தத்தை கள்ளச்சாராயம் காச்சி தங்கத்தை கடத்தல் பண்ணி. என்ன, வெளிநாட்டுல இருந்து தங்கத்தை கடத்தணும், அதெல்லாம் தப்பா? கஜினி முகமது, கோரி முகமது, அவங்க நம்ம நாட்டு கோயிலுக்கு தங்கத்தை கடத்திட்டு வெளிநாட்டுக்கு போல, கடத்திட்டு போன தங்கத்தை நான் திரும்ப நம்ம நாட்டுக்கு கொண்டு வரண்டா? இது தேச துரோகம் இல்ல, தேச துண்டு. எப்படி பார்த்தா எலெக்ஷன் வைக்காம நம்ம மந்திரி ஆகணும். நிறுத்துறா சாக்கடை வழக்கத்தை. இப்ப நீங்க வந்த காரணம், நான் உன் மேல போட்ட கேச வாபஸ் வாங்கணும், அதுக்கு தானே? வாபஸ் வாங்கணும் சொல்றதுக்காக வரல மக்கண்ணு, வார்னிங் பண்றதுக்காக வந்திருக்கேன். பதவியை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் வித்த காட்டின வெட்டிடுவேன். தேங்க்யூ சார். எவ்வளவு பெரிய பாலிட்டிஷியன் நீங்க,
எங்களை எல்லாம் ஒரு பார்ட்டி கொடுக்குறீங்களா கமிஷனர் சார்? இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்? நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க உதவி தானே தேவை. தம்பி பாலிசியே தனிதான், மக்கள் சப்போர்ட் எல்லாம் ஜெயிக்கிற வரைக்கும் தானே. ஜெயிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் கலெக்டர் வக்கீல் இவங்க சப்போர்ட் தானே தேவை. என்ன சொல்றீங்க? யூ ஆர் கரெக்ட், எக்ஸாக்ட்லி கரெக்ட். யுவர் பாயிண்ட் இஸ் ஐ லைக் யூ. ஐ அம் சாரி. இட்ஸ் ஆல் ரைட். ஏய், எங்க மேன் கிளாஸ் காணோம்? ஜூஸ் வேண்டச்சு. கொட்டிட்டியா? குச்சிட்டேன். குட்டிச்சிட்டியா? இதோ ஒப்பிடுறேன், இதோ போட்டுறேன். கமிஷனர் சார், உங்க உதவி எனக்கு ரொம்ப தேவை. என்ன பண்ணனும் சொல்லுங்க. பொலிட்டிக்கலா எனக்கு இருக்கிற ஒரே எதிரி சாம்ராஜ் தான். சரி, அவன் சட்டத்துக்கு விரோதமா பல காரியங்கள் செஞ்சுக்கிட்டு சாமர்த்தியமா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை எப்படியாவது உங்க இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி உள்ள தள்ளிடுறேன். அதேதான் மிஸ்டர் வெங்கடாசலம். நீங்க கவலைப்படாதீங்க, அந்த சாம்ராஜ் ஏதாவது கேஸ்ல மாட்ட வச்சு அதிகப்படியான தண்டனை கொடுத்து உள்ள தள்ளிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க மந்திரியா வந்த உடனே உங்களை அட்வொகேட் ஜெனரல் ஆகணும், அவ்வளவுதானே சார்? நம்மள ஐஜி ஆக்கிடுறேன். தம்பி என்ன மறந்துட்டீங்கல்ல? நீங்க கவலைப்படாதீங்கம்மா, உங்களை குடிநீர் வாரிய தலைவி ஆக்கிடுவார அண்ணன். அதுக்குள்ள அம்மா உன்னை மாத்திடுவா. யாரு மாத்திடுவேன்? ரெடி சார். ஆமுத்து, இவன் பியூன் சுவாமிநாதன், சர்க்கார் வக்கீல் கிட்ட 20 வருஷமா வேலை செய்யறான். அப்ப ரொம்ப விசுவாசமான ஆளா இருப்பான், பிரயோஜனம் இல்ல. நெக்ஸ்ட். இவர் சர்க்கார் வக்கீல் கிட்ட ரொம்ப காலமா ஜூனியரா இருக்காரு, பேரு கணபதி ராம். ரொம்ப காலமா ஜூனியரா இருக்கானா? அதான் முன்னுக்கு வரல. நெக்ஸ்ட். இவங்க ராதா வெங்கடாச்சலத்து கிட்ட 1 வருஷமா ஜூனியரா இருக்காங்க. Supposed to be very brilliant and efficient. Miss sir, Mrs. sir. இவங்களுக்கு 7 வயசு ஒரு பையன் இருக்கான், ஆனா புருஷன் இல்ல. இறந்துட்டு ராதா. மேடம், இவங்க ராதா என் மக மாதிரி வளர்த்து வக்கீலுக்கு படிக்க வச்சிருக்கேன். அப்படியே? ரொம்ப சந்தோஷம், நல்லா பாடுனம்மா. Thank you. என்னங்க? என்ன? ரெண்டு மாலை போட்டிருக்காங்க, ரெண்டு வார்த்தையாவது பேசுங்க. எனக்கு தெரியும், கீப் குவைட். அநாதைகளுக்கு செய்யும் சேவை ஆண்டவனுக்கு செய்யும் சேவையை போல. இந்த மகத்தான தெய்வ காரியத்தை செய்து வரும் ஃபாதர் தேவசகாயம் அவர்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். எல்லாரும் ஜோரா ஒருத்தரும் கை தட்டுங்க. யோ ஐயனார். என்னங்க மேடம்? என்னையா அது சோப்பு? அது சோப்பு இல்ல மேடம், நான் தேய்ச்சி குளிக்கிற கல்லு. எரும மாட்டுக்கு தாயா கல்லு? நீங்க என்ன புருஷனா வச்சுக்கிட்டதுல இருந்து நான் இதைத்தான் உபயோகிக்கிறேன். நீங்களும் இதையே உபயோகிங்க. சோப்பு கொண்ட மேன். என்ன மேன் ரெண்டு? ஒன்னு பேஸுக்கு, ஒன்னு வாஷுக்கு. இது லாக்ஸ் ஸ்டார் சோப். இது யார் சோப்பு? இது இந்த டிவில இந்த நீர்வீழ்ச்சியில குளிக்குமே அந்த பொண்ணோட சோப்பு. இது இதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம், போய் டெட்டால் சோப் கொண்டா. கிருமி நாசினி. யாராவது தொத்து நோய்காரங்களை தொட்டுட்டீங்களா? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறிய. நீ தானே அந்த அநாத கழுதைகளை தூக்கி தூக்கி கொடுத்த. அதுங்க துணியும் மூஞ்சியும் மூக்க உறிஞ்சுகிட்டும் தலையை சொரிஞ்சுகிட்டும். சே, இந்த லட்சணத்துல அதுங்களுக்கு என்ன முத்தம் வேற குடுக்க வச்சுட்டியே. அப்ப வாயெல்லாம் டெட்டால் போட்டு கழுவணுமே, பாட்டிலோட கொண்டாட்டுமா? சோப்பு கொண்டாமே. இப்படி ஆப்பிளையாவ பொறுத்ததை விட இந்த சோப்பு கட்டியாவ பொறுத்திருக்கலாம். ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. இத பாருப்பா, ரொம்ப ஸ்பீடா எல்லாம் ஓடக்கூடாது. சரிம்மா. அம்மா சாயந்தரம் வர லேட் ஆகும், அது வரைக்கும் ஆண்டி வீட்டுல உட்காந்து டிவி பாரு. சரிம்மா.